நண்பர்களே வணக்கம். பகவதே பேசுகிறார் பாருங்கள். அண்மை காலத்தில் மாணவ மாணவிகளோட மட்டும் ஒரு விசேஷமான ஞான முகாம்னு ஒன்று நடத்தினோம். 9 முதல் 12 வகுப்பு வரை படிக்கிறவங்க அதில் கலந்துக்கிட்டாங்க. வாழ்க்கையில் அவங்களோட எதிர்பார்ப்புனா எப்படி இருக்குன்னு அறியறதுக்கு விரும்பினோம். அவங்கள பல பேர் எழுந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டினாங்க. அதனால் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டோம். என்ன படிப்பு படித்தா என்ன வேலை கிடைக்குங்க அப்படி ரீதியாக தான் அவங்க பெரும்பாலும் எழுதி கொடுத்துருந்தாங்க. பாவம், பால்மனம் மாறாத இந்த கள்ளங்கபடமற்ற தோற்றத்திலிருந்து அவங்க வந்து அவங்களோட தலையில் ஒரு பெரிய பாறாங்களை சுமந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு கூட எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு குருநாதர்கிட்ட 4-5 சீடர்கள் தங்கியிருந்து ஞான பாடங்களை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அவங்கள முதல்ல வந்த சீடை வந்து தன்னோட பாடத்தை கற்று முடிச்சிட்டான். இனிமேல் அவன் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியதுதான். மறுநாள் காலையில் அந்த சீடனை வந்து குருநாதனை வணங்கி விடைபெற்றுக்கிட்டான். குருநாதனை அவனை ஆசீர்வச்சிட்டு, என்னப்பா செய்ய போகிற, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு அவன் வந்து, ஐயா நான் வந்து திரும்பவும் என் அப்பா அம்மா பிரதர்ஸோடு சேர்ந்து தொடர்ந்து விவசாயத்தை பார்த்துக்குவேன். என்னோடய உறவு பொண்ணு தயாராக இருக்காங்க, அவளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவேன். எனக்கு வேண்டிய பொருளாதார வசதிக்கு அருளாசி வழங்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி குருநாதனை அவன் பணிஞ்சு கேட்டுக்கிட்டான். குருநாதனும் அவன் கையில் ஒரு மண்வெட்டியை கொடுத்து, இங்கேருந்து வடக்கு திசை நோக்கிக்கு போ, அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துக்கு வடகிழக்கு மூடியில் ஒரு 10 அடி தூரத்தில் தோண்டிப்பார், உனக்கு வேண்டிய திரவியமெல்லாம் கிடைக்கும், தேவைப்பட்டால் இன்னும் மேலடி 10 அடி தூரம் போனவனாக்க இன்னொரு தடவை தோண்டிப்பார், அங்கேயும் உனக்கு எதனாச்சும் கிடைக்கும், அதுவும் போதானா இன்னும் ஒரு 10 அடி தள்ளி தோண்டிப்பாருன்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சு விட்டார். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மண்மெட்டியோடு புறப்பட்டு போய் அந்த முதலாவது குழியை தோண்டி பார்க்குறான். அங்கே ஒரு சின்ன மண் கூடவை நிறைய தங்க காசாக இருக்குது. ரொம்ப அவனுக்கு ஆவல் வந்துட்டதுனால அவன் அடுத்த குழியும் போய் அப்படி தோண்டி பார்க்குறான். அங்கேயும் கூட ஒரு சின்ன மண் குடுவை கிடைக்குது. அதுக்குள்ளே ரொம்ப காஸ்ட்லியான வைரக்கல்லாம் இருக்குது. இப்போ அவன் வந்து, சரி இதை விட வந்தது அப்படி என்ன கிடச்சிட முடியும்னு அப்படியே எண்ணிக்கிட்டே அப்படியே மூணாவது குழியும் அப்படியே தோண்டி பார்க்குறான். அங்கே வந்து அவனுக்கு ஒரு சின்ன மண் குடுவை கிடைக்குது. அதோடய வாய் வந்து ஒரு தாமரை தகட்டால் அப்படியே மூடப்பட்டிருக்கு. அவனும் ரொம்ப நேக்காக அதை அப்படியே பிரித்து பார்க்குறான். ஆனால் உள்ளே எதுவுமே இல்லாமல் அது வெறும் வெற்றுக்குடுவையாக இருந்தது. அதை பார்த்து அவன் வந்து அப்படியே அசைவு இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டான். 3 குழுவையும் அவன் பார்த்து, அவனை பார்த்து அப்படி நகைச்சிட்டு சிரிச்சிட்ருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. தங்கத்தாலையும் வைரத்தாலையும் எந்த நன்மையும் கிடையாது, வெட்ட வழியான ஞானம்தான் முக்கியமானது அப்படிங்கிறத அவன் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அந்த 3 குழுவையும் அதோட இடத்துல அப்படியே வச்சு திரும்ப மூடிவிட்டான். வெறுங்கையோட திரும்பி அவனை போய் என்னென்னு கேட்டு குரு விசாரித்தார். சீடன் வந்து நடந்த விவரத்தெல்லாம் பணிவரை எடுத்து சொல்லி குருநாதனை அப்படியே வணங்கினான். குருநாதனை அவனை ஆசீர்வதிச்சுட்டு அந்த 3 குழுவையும் திரும்பவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டார். சரின்னு சொல்லிட்டு அவனும் அது மாதிரியே போய் அந்த 3 குழுவையும் தோண்டி எடுத்துட்டு குருநாதர் முன்னிலை கொண்டு போய் வைக்கிறான். இப்போ வந்து குருநாதர் வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நீ எதை புரிஞ்சு கொள்ளணுமோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், தங்கத்தை விடவும் வைரத்தை விடவும் வெட்டவெளி ஞானம் தான் உயர்ந்ததுங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. ஆனால் அந்த வெட்டவெளி ஞானங்கிறது தங்கத்துக்கும் வைரத்துக்கும் ஒன்றும் அந்நியமானது கிடையாது, அது அந்த தங்கத்தையும் வைரத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டம்தான். அது தங்கத்துக்கும் வைரத்துக்கும் வேணால் அந்த வெட்டவெளி ஞானம் வந்து ஒரு அந்நிய தான் இருக்கலாம், ஆனால் அந்த வெட்டவெளி ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எதுவுமே அந்நியம் கிடையாது, தங்கமும் வைரமும் கூட அதுக்கு ஒன்றும் பெருசாக விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்லிவிட்டு, வெட்டவெளி ஞானத்தை அடைஞ்ச நீ வந்து அந்த தங்கத்தையும் வைரத்தையும் கூட ரொம்ப ஒசந்தவன்தான் நீ, அதனால் இது எல்லாமே உனக்கு கட்டுப்பட்டது தான், அது எல்லாமே உனக்கு அடிமை சேவை செய்யறதுதான் ஏற்பட்டது, இந்த 3 குடும்பையும் எடுத்துகிட்டு போய் நீ சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து, உன்னோட குடும்பமும் மனைவி மக்களும் தொழிலும் உன்னோட ஞானத்தொழிலுக்கு ஒன்றும் விரோதமானது கிடையாது, அது எல்லாமே உன்னோட ஞானத்துக்கு உதவியாக தான் இருக்குது, உன்னோட ஞானம் கூட அதுக்கெல்லாம் ரொம்ப உதவியான ஒன்றாக தான் இருக்கும்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். மேலும் தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த பள்ளி குழந்தைகள்லாம் இப்போ ரொம்பவும் பெரிய அளவில் பாரத்தை சுமந்துட்டுருக்கிற மாதிரி படிப்பை சுமந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது சம்மந்தமாக பகவத்தையா என்ன சொல்லிட்டுருக்காருன்னு தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பள்ளி குழந்தைகள் வந்து பாறைகளை சுமக்கிறதும் தவறு, அதே மாதிரி இந்த மாதிரி பாண்டியத்தையும் பெற்றவங்கெல்லாம் உலக பொறுப்புகளை துறக்கிறது கூட தவறு தான்.
இந்த பள்ளி குழந்தைங்களை பாரத்தை சுமக்கிற போக்கு வந்து இப்பப்போ தான் புதுசாக அறிமுகமாகியிருக்குது. ஆனால் இந்த ஞானத்துக்காக உலகத்தையும் உலகியல் பொறுப்புகளையும் துறந்துடுற அணுகுமுறை வந்து காலங்காலமாக நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. இப்போ அரசாட்சியை துறந்த புத்தர் தான் ஞானி ஆனார். ஞானத்தை தேடி அவர் இந்த துறவை மேற்கொண்டிருக்காரு. அவர் கண்டுபிடித்த ஞானம் ரொம்பவும் அசாதாரணமானது. அது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத கோணத்தில் அவர் அன்றைக்கி வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இன்றளவுக்கு கூட அவரோட ஞானம் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு. உலக ஜனத்தொகையில் பெரும்பாலானவர் கூட இந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்கிறது கூட நடைமுறை உண்மையாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு அவரோட கண்டுபிடிப்பு உன்னதமானவும் அசாதாரணமாகவும் கூட தான் அமைஞ்சிருக்குது. அது வரைக்கும் உள்ள அணுகுமுறை எல்லாத்தையும் அவர் புரட்டி போட்டுவிட்டு புதுசாக ஒரு அணுகுமுறையை அன்றைக்கி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் பாருங்கள், அவரு கூட சந்நியாச பாரம்பரியத்தை அங்கீகரிக்கிற வகையில் தான் தன்னோட சீடர்கள் எல்லாத்தையும் அப்படியே துறவியில் ஆக்கிவிட்டார். ஏன், தன்னோட சொந்த மகனை கூட துறவி ஆக்கிவிட்டார். அவரோட ஞான கண்டுபிடிப்பு வந்து புதுமையானது தான், புரட்சிகரமானது தான். ஆனாலும் அவரோட வாழ்க்கை போதனையானது வந்து துறவரத்தை மட்டுமே மையமாக கொண்டு அப்படியே அமைஞ்சு போச்சு. அந்த பாரம்பரியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறதா அமைஞ்சு போச்சு. அதனால் அவரோட புரட்சி வந்து ஒரு அரைகுறை புரட்சியாக தான் இந்த இடத்துல அமைஞ்சு போச்சு. இப்போ உலக வாழ்க்கைங்கிறது ஞானத்துக்கு புறம்பானதா? இப்போ ஞானம் அடைந்த ஒருத்தர் வந்து உலக கடமை எல்லாத்தையும் அப்படியே திறந்துடணுமா? ரமண மகேஸ்வரிட்ட கூட ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தடவை கேட்டாங்க, உங்கள் ஞானம் வந்து துறவிக்கு மட்டும்தான் பொருந்துங்களா, இல்லறத்தார்களுக்கெல்லாம் ஒன்றும் பொருந்தாதா, மனைவி மக்களோட வாழ்ந்து வர்றவங்களுக்கு அதெல்லாம் பொருந்தாதான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொல்கிறார், இல்லை யார் வேணாலும் ஞானம் அடையலாம், குடும்ப பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அங்கே இருந்த மாதிரி ஞானம் அடையலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேள்வி கேட்டவரும் அவரை விடாமல் துரத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு, அப்படின்னா நீங்கள் கூட திருமணம் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் இந்த கேள்விக்கு மட்டும் ரமணர் பதிலளிக்காமல் அப்படியே மௌனமாயிட்டார். நம்மளோட அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் இணைந்த ஒன்று தான் உண்மையான இந்த ஞானங்கிறது கூட. இப்போ உண்மையான ஞானங்கிறது உலகத்தை விட்டு உங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாது. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டால் அது ஞானமே கிடையாது. உங்கள் மனத்தோட செயல்பாட்டை எப்படி நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிறத முழுமையாக அறிஞ்சிக்கிறது தான் உண்மையான ஞானங்கிறது கூட. அந்த ஞானம் வந்து நம்மளோட மனசையும் நம்மளோட செயலோடு இணைச்சிக்கிட்டு செயல் புரிகிறதுனால நம்மளோட செயல் எல்லாமே ஒரு மாதிரி நேர்த்தியாக ஆயிடுது இந்த இடத்துல. இதனால் எங்கேயும் நலமும் வளமும் ஏற்பட்டுருது. ஆன்மீகங்கிற பேரில் ஞானத்தை வந்து இன்னும் ரொம்ப எட்டாக்கனியாக மாற்றி வச்சுருந்துருக்காங்க. இப்போ உலகியலுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. இதனால் உண்மையிலேயே அவங்க ஞானத்தையே புறக்கணிச்சிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட அன்றாட வாழ்வில் வந்து இந்த ஞானத்தை இணைச்சிக்கிறதுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக கூட இந்த இடத்துல இருக்குது. இது ஒன்றும் வரட்டு ஆன்மீகம் கிடையாது, இது ஒரு நடைமுறை உண்மை. இதுதான் நடைமுறை வேதாந்தம், இதுதான் நடைமுறை சித்தாந்தம் கூட. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள